மனம் பற்றி சொல்லியிருந்தீங்க, அது மனம் சித்தம் புத்தி அகங்காரம், அது பற்றி ஒரு ஒரு லைன் எதனா சொல்ல முடியுமா? இல்லைதான், நீங்கள் வந்து அதை வந்து இங்கே ஒரு ஜெனரலாக நீங்கள் ஒரு பேர் எடுத்துக்கிட்டா மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறது சேர்ந்து செயல்பட்டதுன்னு மட்டும் எடுத்துக்கிட்டா போர்டில் கூட இருக்குது அந்த ஒரு லைன் தானா? எங்கே இருக்கு இது? யார் எழுதிப்பட்டிருக்கிறது? இங்கே உள்ளதா? சார் கிளாஸ் நடக்குதா? சார் சரி, அப்படி ஒன்று இருக்கலாம். அதாவது பொதுவாக வந்து நம்ம அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா வேறு மாதிரி கான்செப்டில் போயிடும். அது மனம்ங்கிறது வந்து அலைவாயிர தன்மையில் உள்ளதை மனம்னு சொல்லுவாங்க. புத்திங்கன்னா இப்போ வந்து இப்படி போகிறது, இப்போ நீங்கள் இந்த ஊருக்கு போகிறதா, அந்த ஊருக்கு போகிறதா, இந்த வழியே போகிறதா, அந்த வழியில் போகிறதா, பஸ்ஸில் போகிறதா, ட்ரெயினில் போகிறதா, ஃப்ளைட்டில் போகிறதா, நடந்து போகிறதான்னு சொல்லி ஒரு ஏழு விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் மனசு. அதில் எதையாவது ஒன்று தேர்ந்தெடுக்கிறது வந்து புத்தி. நீங்கள் புத்தி தேர்ந்தெடுத்த உடனே சொன்னால் அது என்ன தேர்ந்தெடுக்கோ அதுக்கு வந்து எமோஷன் நமக்கு வேணும். அந்த எமோஷன் எல்லாம் கொடுக்கறது வந்து சித்தம். அந்த சித்தம் கொடுக்கறதுன்னு சொன்னால் அந்த சித்தம் எமோஷனை கிரியேட் பண்ணுற பகுதி வந்து சித்தம். அதில் வரக்கூடிய எமோஷனுக்கு பேர் தான் அகங்காரம்னு சொல்கிறது. ஏன்னா இந்த சாஸ்திரங்களை எப்படிலாம் வழக்கம் சொல்லியிருக்காங்களோ தெரில, நான்கிற அகந்தையெல்லாம் கூட சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. அது எமோஷன் தான் அந்த அகங்காரம். அதான் போட்டிருக்கேன், அப்படி தான் போட்டிருக்கா. பிறகு என்னுடைய இது, நான் தான் பெரியவன், என்னுடைய இதுன்னு சொன்னால் அது மமகாரம்னு சொல்கிறது. அது அதனால் இந்த அந்த இதில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். மொத்தத்தில் வந்து நம்ம ரெண்டு கிளாசிஃபிகேஷனாக பிரிஞ்சுக்கிட்டால் போதும். கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்ட்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சேர்ந்தது டோட்டல் மைண்டு. இந்த மனம் மட்டும் செயல்படுறது வந்து கான்சியஸ் மைண்டு. மனம் வந்து எப்போவுமே வந்து ஒரு அரை வேக்காடுத்தனமாக இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் குழம்பிட்டு, ஆனால் லாஜிக்கலாக இருக்கும், லாஜிக் மைண்டாக தான் இருக்கும். அது சொல்கிறதெல்லாம் லாஜிக்கலையே குழம்பும், லாஜிக்கை பயன்படுத்தி குழம்பிக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்கும் தேவை இருக்குது. வாட்ச்மேன் வேலையை கொடுத்துட வேண்டியது தான். முடிவெடுக்கிற வேலையை டோட்டல் மைண்டு விட்டுறோம்.